வாயா எரிமலை. சார், என்ன உடம்பெல்லாம் பஞ்சராய் கிடக்கு சார்? கல்குவாரியில போய் மாட்டினீர் போல இருக்கு. என்னைக்கு அந்த பாட்டை மறக்கியோ அன்னைக்கு தான் நீ விளங்குவ. சார், எமோஷனல் ஆகும்போது தானா அந்த பாட்டு ஒலிக்குது, நான் என்ன பண்ண முடியும் சார்? இறங்கம்யா, இறங்கம்யா. என்னையா கேஸ் இது சார்? தெய்வ செயல் பொறுத்து பயிலுவ, சிம்பிள் ஹர்ட் கேஸ் சார். சார், இவன் என்ன கை நீட்டி அடிச்சுட்டான், இவன் மேல கேஸ் போட்டவன சார். நீ ஐயா அவன் அடிச்ச? ஐயா, இவன் தண்ணியை போட்டு வந்து என் பஞ்சாதிய அந்த மூளை இந்த மூளை வாய்க்கு வந்துபடி வெய்துட்டா. ஐயா, நான் வைதா திருப்பி என்ன வைய வேண்டியதானே? இவன் மேல என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா நீ கேஸ் போடணும். நீ கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்னு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் சார். தூத்துக்குடி கோர்ட்டு நல்லூர் வரைக்கும் பவனி வரணும். அதுக்கு டீசல் ரெண்டு போலீஸா சாப்பாடு பண்ணி கோட்டை சொல்லு. நீ திமுக தண்ணிய போட்டு அவன் முன்னாடி அசிங்கமா ஏசுனா அடிக்காம என்ன மனத்துவானா? அந்த நாக்குல வச்சு அரைஞ்சிரு. கைய குடுவ, கைய குடுவ, கெட்டிப்படி உள்ள ஓட்டனா வெளியே வர்றதுக்கு ஒரு என்ன யோசிக்கிறீங்க சார்? இந்த கேஸ நம்ம துரசிங்க ஐயா மாதிரியே டீல் பண்ண போறேன். இப்படி கை குடுவே, கை குடுவேணா. இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுகளோ. ஆமா சார், பரவாயில்ல. இப்படி எல்லா ஸ்டேட் மக்களும் சமாதானமா போயிட்டாங்கன்னா நதிகளை எல்லாம் டக்கு டக்குன்னு நினைச்சிடலாம்ல. இது விஷயமா கவர்மெண்ட் கிட்ட பேசுவோம் வா. ஓகே சார்.